தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்த ஜெகநாதனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். மண்ணில் நல்லவண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு அது மருட்சி. இன்றைய நவீன காலத்தில் வேலை என்கிற விஷயம்தான் ஒரு மனிதனை காக்கின்ற விஷயம். மனிதனை ஒரு மனிதனை மட்டுமல்ல அந்த ஒரு மனிதன் சார்ந்திருக்கக்கூடிய குடும்பங்களையும் காக்கின்ற விஷயம். அந்த வகையில் ஒரு மனிதனுக்கு வேலை இல்லை என்று சொன்னால் சொந்த தொழில் என்பது இருக்க வேண்டும், அல்லது சொந்த பூமியாவது இருக்க வேண்டும், அதை வைத்து பிழைத்துக்கொள்ள. இப்போ எதுவுமே இல்லை என்று சொன்னால் ஒரு திக்கற்ற திசையற்ற மனிதர்களாகத்தான் இருப்பார்கள். இப்போ திக்கற்ற திசையற்ற மனிதர்கள் என்பது இந்த வார்த்தையை எதுக்கு நம்ம சொல்ல வேண்டும்? ஒரு சில மக்கள் நம்ம சொல்ல அவன் திக்கற்றவன்ப்பா திக்கத்தவனப்பாவன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால் இது வாஸ்திலிருந்து தோண்டி விஷயம்தான் என்று சொல்லுவேன். ஒரு வீடுகளில் திசைகள் சரியில்லாத போது, திசைகள் திரும்பி இருக்கின்ற போது இந்த வேலை சார்ந்தனைக்குள்ள பாதிப்பு கொடுக்கும். எப்படி என்று சொன்னால், ஒரு இல்லத்தை நாம் அமைத்திருக்கிறோம், கிழக்கு என்று அமைத்திருப்பார்கள். கிழக்கு என்பது நம்முடைய காம்பஸ், ஒரு வாஸ்தனோட என்பது காம்பஸ் எதுக்கு கையில் வச்சுருக்காருன்னு சொன்னால் திசையை தெரிந்து கொள்வதற்காக. இது ஒரு சூழ்ச்சி வந்து நான் சொல்லித்தரேங்க. திசை வந்து ஒரு இடத்துக்கு தெரியலைன்னா கூட அந்த திசையை தெரிந்து கொள்வதற்கு ஒரு விஷயம் இருக்கிறது. அந்த ஊரில் எங்கே தண்ணி டேங்க் வச்சுருக்காங்களோ அதுதான் தென்மேற்கு. இது பொதுவான விதி. நீங்கள் கையில் காம்பஸே வேண்டியது கிடையாது. ஒரு நல்ல ஒரு ஆழ்ந்த புலமை உள்ள ஒரு வாஸ்து நிபுணருக்கு அவருக்கு தெரியும் இந்த திசை என்ன திசை. ஏன்னா வந்து காம்பஸை பார்த்துலாம் திசையை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. தண்ணி டேங்க் எங்கே வச்சுருக்காங்கிறது ஊரிலிருந்த விஷயம், ஊரிலிருந்த ரகசியம்னு கூட சொல்லலாம். அப்படிங்கின்ற போது அந்த தண்ணீர் தொட்டியை நம்ம ஐத்திரம் எடுத்துக்கொள்கிறோம் திசையை. ஆனால் அது திசைக்கு கரெக்டாக சரியாக தென்மேற்கில் இருக்கிறதா, அல்லது அது தெற்கு பகுதியோடு இருந்திருக்கிறதா, அல்லது மேற்கு பகுதியோடு இருந்திருக்கிறாங்கிறது அந்த இடத்துல திசை காட்டி வைத்து பார்த்தாலும் தெரியும். அப்போ திக்கற்றவனுக்கு தான் அந்த வேலை இல்லை, ஒரு ஒழுங்காக ஒரு விஷயம் கிடைக்காதுன்னு சொல்லுவோம். அப்போது கிழக்குங்கிற வீட்டை நம்ம வந்து ஒரு வீடு, எந்த வீடு அக்னி மூலை பார்த்துருக்கிறதோ, 90 டிகிரி இல்லாமல் 110 டிகிரிகள் அக்னி மூலை அந்த வாசல் பார்த்துருக்குது, அந்த வீடு பார்த்துருக்குது என்று சொன்னால் அந்த வீட்டில் வேலை வாய்ப்பு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும், 100% இருக்கும். இது என்னுடைய பயணத்தில் கண்டுபிடித்த விஷயம், நிறைய இடங்கள் அனுபவத்தில் ஏற்பட்ட விஷயம். இதெல்லாம் புத்தகங்களை படித்து ஒருத்தர் குருநாதர் சொல்லிக் கொடுத்து வர்ற விஷயம் கிடையாது. அடுத்ததாக பெண் மக்களுக்கு ஒரு பெண் மக்களை நம்ம கட்டி கொடுத்துருவோம். கட்டி கொடுத்த பிறகு அந்த பெண் மக்களுக்கு அவருடைய கணவர் சாந்தனைக்குள்ள வேலை பிரச்சனை ஏற்படும். ஒரு தாய் இருக்கிறவரையில் அந்த தாய் தான் அந்த பெண்ணுக்கு சொத்து, அந்த தாய் தான் ஆதாரம். இப்போது ஒரு பெண்மகள் நம்ம எங்கே கட்டி கொடுத்தாலும் அந்த தாய் தான் அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து உயிரை கொடுக்குறவங்க. அந்த வகையில் எப்படி நம்ம வந்து அம்மா வீட்டில் இருக்கும்போது வந்து தொப்புள் கூடை வெளியாக வந்து அந்த உணவுகள் சொல்கின்றதோ, ஆக்சிஜன் சொல்கின்றதோ, அதுபோல் தொப்புள் கூடையை வெட்டி ஒரு குழந்தை வெளியில் வந்தாலும், பெரிய பெண்ணானாலும், திருமணம் வயதுக்கு எட்டிய பிறகு திருமணம் ஆன பிறகு நம்ம கட்டி கொடுத்தாலும் அந்த பெண்ணுக்கு சுருதி ஆதாரம் எல்லாமே வந்து தாய் தான். அப்போ தாயின் வீடாக இருக்கக்கூடிய அந்த வீட்டில், வடக்கு பார்த்த வீடுகளில், வடக்கு பார்க்காம வீடு, வடமேற்கு பார்த்துருக்க வீடுகளில், டிகிரிக்கு 320 டிகிரி 330 டிகிரிகள் வடக்கு பார்த்த வீடுகளில் கண்டிப்பாக அவருடைய பெண் மகளுடைய கணவருக்கு வேலை சார்ந்தனைக்குள்ள பாதிப்பு ஏற்படும். அதே தவிர அவருடைய அந்த பெண் மகளோட வீட்டில் கிழக்கு என்பது திசையை திரும்பி இருக்கும். அப்போ திக்கற்ற வீடாக திசையற்ற மனிதர்களாக இருப்பார்கள். இப்போ அந்த மாதிரி வீடுகளை நம்ம பார்த்து சரி செய்யும் பொழுது, சரியான முறைக்கு வாசலை மாற்றும் பொழுது, நிச்சயமாக வேலை சாந்தனைக்குள்ள வெற்றி கிடைக்கும் என்ற தினம். மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம். இப்போ வேலை இல்லாமல் வேலை தேடுறாங்க, ஒரு ஐடி படிச்சுட்டு ஒரு வேலை வாய்ப்பு எடுத்து வேலை கிடைக்காம இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த திசைகளை கவனிக்க வேண்டும் என்று தான் நான் சொல்லக்கூடிய விஷயம். நன்றி, வணக்கம்.